Hi, welcome to the fourth session on Digital Principles and System Design. In the video lecture, we will arithmetic operations in number system. Arithmetic operations are basically four arithmetic operations consider addition, subtraction, multiplication, and division. In the course, we will division circuit. So, for the sake of completeness, we will division include. Addition எப்படி perform பண்றதன்றதை பார்க்கலாம். So decimal number systemல நமக்கு already தெரியும். So 7 plus 4 பார்த்தீங்கன்னா 11. So 1 போட்டுட்டு மிச்சம் அந்த 1 அதாவது 11 ல இருக்க 10s 1 வந்து நம்ம வந்து கேரியா நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு நம்ம கொண்டு போவோம். So 1 plus 3 plus 6 10 0 எழுதிட்டு again 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். So 1 plus 2 plus 5 8 1 plus 4 5. So, this method is the method of the number system. So, 0 plus 1, 1. 1 plus 1, it is decimal 2. Appa decimal 2 va binary convert pandrappa namakku 1 0 kadaikum. Appa 0 ezhudittu 1 vandu next bit ku carry forward pannom. By the way, இப்ப நம்ம ஒவ்வொரு நம்பரையும் மத்த நம்பர் சிஸ்டம்ல எல்லாம் வந்து டிஜிட்ன்னு நம்ம சொல்றத வந்து இங்க பைனரி டிஜிட் அதாவது 0 1 இதெல்லாம் ஒவ்வொரு பைனரி டிஜிட் இத வந்து நம்ம பிட்ன்னு சொல்வோம் சோ இப்ப இங்க வந்து 1 plus 1 1 0 கிடைக்குது சோ 0 எழுதிட்டு நெக்ஸ்ட் பிட் பொசிஷனுக்கு நம்ம அந்த 1 ஐ கேரி ஃபார்வர்ட் பண்றோம் சோ யூ ஹேவ் 1 plus 0 plus 1 சோ அகைன் நமக்கு ரெண்டு 1 இருக்கறதனால 1 0 kadaikum so 0 ezhudittu again 1 anga carry forward pandrappa 1 plus 0 plus 0 vandu 1 kadaikum idhe mari nama perform panniruponga nammalku the addition vandu panamudiyum ipa octal la pathinga appadina 2 plus 7 9 9 vandu decimal 9 namakku kadaikudhu so idha nama octal ku convert pandrappa 1 1 kadaikum so 1 vachittu nama the remaining 1 carry forward pannom so 1 plus 2 plus 2 which is 5 மறுபடி 3 plus 7 which is decimal 10 அதை நீங்க ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்றப்ப 1 2 னு கிடைக்கும் 2 எழுதிட்டு 1 ஐ கேரி ஃபார்வர்ட் பண்ணா 1 plus 2 plus 0 which is 3 அகைன் தி 1 இங்க வந்துரும் ஹெக்ஸா டெசிமல்லையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் 7 plus 2 இதுல வந்து 9 வருது which is a valid digit in hexadecimal so 9 அப்படியே எழுதிடலாம் D வந்து 13, so 13 plus 13 உங்களுக்கு 26, so இந்த 26 in decimal, hexadecimal இக்கு convert பண்ணிரப்ப, நமக்கு வந்து quotient 1, remainder வந்து 10 நும் கடைக்கும், so 10 வந்து hexadecimal நம்ம A என் சொல்லி சொல்லும் அந்த மிச்சருக்கிறு 1 வந்து நம்ம carry forward பண்ணி, 1 plus 4 plus 1 which is 6, again this 1 இங்க வந்து, so இதமாரி நம்ம addition perform பண்ணும் இப்ப சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம் இப்ப 7 minus 4 3 டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல 6 minus 3 3 5 minus 2 3 4 minus 1 3 இதே பிரின்சிபல் தான் பைனரி நம்பர் சிஸ்டம்லயும் ஃபாலோ பண்ண போறோம் 1 minus 0 1 தான் வரும் 1 ல இருந்து 1 ஐ சப்ட்ராக்ட் பண்றப்ப 0 ஆயிடும் மறுபடியும் இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் தான் 1 minus 0 1 0 minus 0 is 0 இது 1 minus 1 0 இத மாதிரி போயிட்டு இருக்கும் இப்ப பிரச்சனை எங்க வரும் அப்படிது அப்படினு பாத்தீங்கன்னா 0 minus 1 அப்படிங்கற இது காம்பினேஷன் வர்றப்ப தான் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ண முடியாது 0 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் பிட் பொசிஷன்ல இருந்து நம்ம பாரோ பண்ணுவோம் இப்ப பாரோ பண்றதுக்கு இங்கேயுமே 1 இல்ல சோ அதுக்கு முந்தின பிட் பொசிஷனுக்கு போவோம் சோ இங்க இருந்து இந்த 1 பாரோ பண்ணி எடுக்கிறோம் இங்க 1 பாரோ பண்றப்ப இப்ப இந்த பிட் பொசிஷனுக்கும் இந்த பிட் பொசிஷனுக்கும் பவர்ஸ் ஆஃப் 2 பாத்தீங்கன்னா வேரியேஷன் வந்து 2 தான் இருக்கும் சோ அப்ப இங்க ஒரு இது வாங்குறீங்க அப்படினா யூ ஆர் பையிங் 2 யூனிட்ஸ் ஹியர் அப்ப இங்க வர்றப்ப இங்க வந்து உங்களுக்கு டெசிமல் 2 அதனா பைனரி 10 இருக்கும் சோ மறுபடியும் இங்க இருந்து வாங்குறப்ப இங்க 1 விட்டுட்டு ஒரு யூனிட்ட மட்டும் நீங்க வாங்குவீங்க சோ இங்க வந்து 1 இருக்கும் இங்க வந்து 10 பைனரி 10 அதனால டெசிமல் 2 இருக்கும் சோ இங்க 10 minus 1 is 1 இங்க ஆல்ரெடி இருந்த 1 இங்க வரும் சோ இப்படி வந்து சப்ட்ராக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஆக்டல்ல பாத்தீங்கன்னா 7 minus 2 5
2 minus 2 0, 7 minus 3 4. இங்க 0 minus 2 வந்து நமக்கு பண்ண முடியாது. சோ இங்க இருந்து நம்ம வந்து பாரோ பண்றப்ப நம்ம ஒரு யூனிட் இங்க இருந்து எடுக்கறப்ப இங்க வந்து 8 யூனிட்ஸ் கிடைக்கும். சோ 8 minus 2 is 6. ஏனா இங்க பேஸ் வந்து 8 ஆ இருக்கறதனால இங்க இருந்து ஒரு யூனிட் நம்ம பாரோ பண்றப்ப எப்படி நம்ம இங்க இருந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல பாரோ பண்ணனும்னா நமக்கு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போறப்ப 10 கிடைக்குமோ பைனரியில இருந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போறப்ப 2 யூனிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்டல்ல 8 யூனிட்ஸ் கிடைக்கும். சோ இங்க வந்து 8 வரும். 8 minus 2 6 வரும். ஹெக்ஸாடெசிமல் அதே பிரின்சிபல் தான். 7 minus 2 5 d minus d 0. இங்க 1ல இருந்து 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சோ இங்க இருந்து நான் ஒரு யூனிட் பாரோ பண்ணுவேன். சோ பாரோ பண்றப்ப இந்த பொசிஷன்ல உள்ள ஒரு யூனிட் வந்து இங்க வர்றப்ப எனக்கு 16 கிடைக்கும். 16 plus 1 17 யூனிட்ஸ் அப்ப இங்க இருக்கு. 17 minus 4 13. 13-ஐ வந்து நம்ம d-ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ இத இப்படி தான் வந்து சப்ட்ராக்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான் எடுத்துக்கறேன். 7 into 2 14. 4 எழுதிட்டு நம்ம 1 கேரி பண்ணிப்போம். 2 into 6 12 plus 1 13. 3 எழுதிட்டு 1 கேரி பண்ணிப்போம். 5 into 2 10 plus 1 11. 1 கேரி பண்ணிக்கிறோம். அகெயின் 4 into 2 8 plus 1 9. ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே தான் பைனரியிலையும் பண்ணுவோம். பைனரியில பண்றப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா 10 இதே மாதிரி இப்ப 0-ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸும் 0 0 வரும். அப்ப இத்தனை பிட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் நீங்க எழுதுவீங்க. மறுபடியும் 1-ஆல மல்டிப்ளை பண்றப்ப இதே தான் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு பொசிஷன் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணி இதே நம்பரை எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்படி பண்றதுக்கு போல இப்ப இதுல நமக்கு இட் இஸ் மோர் லைக் மல்டிப்ளைங் திஸ் நம்பர் பை 10. அப்ப என்ன பண்ணலாம், இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆக்டல் நம்பர் சிஸ்டம்ல வந்து அதே பிரின்சிபல்ல தான். இப்ப 7 இன்டு 2 பாத்தீங்கன்னா 14 வந்து டெசிமல்ல இருக்குது. இதை நம்ம ஆக்டல்ல கன்வெர்ட் பண்றப்ப 16 கிடைக்கும். ஸோ 6-ஐ எடுத்துட்டு எழுதிட்டு 1-ஐ கேரி பண்ணிக்கணும். ஸோ 2 இன்டு 2 4 பிளஸ் 1 கேரி 1 போடுறப்ப 5 கிடைக்கும். 7 into 2 again 14, 14 in decimal, அதை வந்து ஆக்டல்ல கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 16. ஸோ அதை 6-ஐ எழுதிட்டு 1-ஐ கேரி பண்ணிக்கோங்க. 0 into 2 is 0 plus 1 கேரி, அது வந்துடும். அப்புறம் 2 into 1 2, இது மாதிரி பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல்லையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 7 into 2 14, 14 வந்து ஹெக்ஸாடெசிமல்ல ஒரு வேலிட் டிஜிட், அதனால அதை வந்து நம்ம ஈன ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ டி இன்ட்டு டூனா டீனா என்ன டெசிமல்ல வந்து 13, 13 இன்ட்டு 2 26, 26 இன் டெசிமல். இதை மறுபடியும் ஹெக்ஸாடெசிமல்ல இது பண்ணுறப்ப நமக்கு 1 ரிமைண்டர் வந்து 10 கிடைக்கும். 10 வந்து ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கேரி 1 வச்சுக்கணும். 1 இன்ட்டு 2 2 பிளஸ் கேரி 1 3 அகெயின் 1 இன்ட்டு 2 2. ஸோ இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம். டெசிமல்ல எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் பண்ணுவோம். இப்போ மோர் தென் 1 டிஜிட் நமக்கு வந்து மல்டிப்ளையர்ல இருந்ததுன்னா ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ஷியல் சம்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இதை அப்படி எழுதுவோம். செகண்ட் டிஜிட்டால பண்றப்ப ஒரு பொசிஷன் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி தான் எல்லா நம்பர் சிஸ்டம்லையும் பார்ஷியல் சம்ஸ் எழுதி நம்ம ஆட் பண்ணா மல்டிப்ளிகேஷன் நமக்கு பண்ணிடலாம். டிவிஷன் வந்து அகெயின் சிம்பிள் டிவிஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு டிவிஷன் இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறது இல்லைன்றதுனால ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்ப அதர் ஆப்ரேஷன்ஸை விட டிவிஷன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். இப்போ அதர் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிருப்போம். டிவிஷன் பண்ணுறப்ப நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1-ஐ வந்து 2-ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 12 டுகெதர் எடுத்துப்போம். ஸோ 12 டிவைடட் பை 2 வந்து 6-ஸு, 3 டிவைடட் பை 2 1-ஸு, பேலன்ஸ் 1 வருது, ரிமைண்டர் 1 வருது, அதை இங்கே கொடுப்போம். ஸோ 14, 14 டிவைடட் பை 2 7. ஸோ இதே பிரின்சிபல் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும். பைனரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பை அ நம்பர் விச் இஸ் பவர்ஸ் ஆஃப் 2 அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷிஃப்ட் ஆப்ரேஷன் வச்சே பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பைனரி 2 விச் இஸ் 10.
அப்ப இது வந்து 2ங்கிறதுனால இது வந்து 2 பவர் 1 அதனால இட் இஸ் a பவர் ஆஃப் 2 அப்ப இத வந்து நான் என்ன பண்ணா போதும் அப்படினா ஒரு பிட் பொசிஷன் ரைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணா போதும் எந்த பவர் ஆஃப் 2 ஓ அத்தனை தரம் நம்ம வந்து டிவிஷனுக்கு ரைட்லயும் மல்டிப்ளிகேஷனுக்கு லெஃப்ட்லயும் ஷிஃப்ட் பண்ணா போதும் சோ இது வந்து 2 பவர் 1ங்கிறதுனால இந்த நம்பரை வந்து ஒரு பிட் பொசிஷன் ரைட்ல ஷிஃப்ட் பண்ணா போதும் சோ அப்ப இந்த பிட் வந்து இங்க வந்துரும் இந்த பிட் இங்க வந்துரும் இது இங்க போய்டும் இப்படி போய் 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 இந்த 1 வந்து இங்க போய்டும் இந்த 0 வெளிய போய்டும் சோ இந்த 0-வை மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சம் எழுதுனீங்கனா அதுதான் ரிசல்ட்டா வரும் சோ டிவிஷன் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணல ஏனா நமக்கு டிவிஷன் சர்க்யூட் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம படிக்க போறது இல்ல நெக்ஸ்ட் ஆக்டல் பாத்தீங்க அப்படினா இந்த 2-வை டிவைட் பண்றப்ப இந்த 2-ஆல டிவைட் பண்றப்ப 1 கிடைக்கும் மறுபடியும் இங்க 3-ஐ டிவைட் பண்றப்ப 1 கிடைக்கும் பேலன்ஸ் வந்து ஒரு 1 இருக்கு அந்த 1-ஐ நீங்க இங்க கொடுக்கறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு 8 யூனிட்ஸ் நீங்க கொடுக்கறீங்க சோ 8 plus 2 10 சோ 10 divided by 2 5 மறுபடியும் இங்க 1 யூனிட் வரும் 2 divided by 2 1 யூனிட் வரும் So, this is the octal division. Hexadecimal division is the same as the same. 4 divided by 2, 2. D is 13. So, 13 divided by 2 is 6. Kadekum. Balance 1 varum. The 1 unit is 16. Varum. So, 16 plus 2 is 18. 18 divided by 2 9. So, this is the same division operation. Vandu pannanum. இப்ப இதுல பாத்தீங்க அப்படினா நம்ம நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஈவன் சப்ட்ராக்ஷன்ல கூட நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்மளால ப்ராசஸே பண்ண முடியாதா அப்படினா பண்ண முடியும் அது எப்படி பண்றது என்னென்ன வேஸ்ல எல்லாம் நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர்ல பார்க்கலாம் Thank you for watching.